Welcome to my channel, Cake with Shanu. Assalamu alaikum everyone. Welcome back to my channel. கேக் வித் ஷானு. இன்றைக்கு எந்த சேனலில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது சிம்பிளான ஒரு புட்டிங் ரெசிபி தான். க்ரீம் சீஸ் சேர்க்காமல் சீஸ் கேக்கோட டெக்ஸ்சரில் கிட்டத்தட்ட அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இந்த புட்டிங் நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி இந்த சிம்பிளான புட்டிங் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு கிளீனான பவுலில் அரிப்பை வச்சு நான் 2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்க்குறேன். தயிரில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் வடிஞ்சு வரணும். அதுக்காக 20 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விடுங்க. இதுக்கிடையில் புட்டிங் பண்ணுறதுக்கான கப்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த புட்டிங்கை இதை மாதிரி சின்ன கப்ஸில் தான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிற அளவுக்கு 4 கப்ஸில் புட்டிங் ரெடி பண்ணலாம். தேவையான அளவு கப்ஸை பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுக்கிறேன். அடுத்ததாக ஒரு கிளீனான பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இதோட 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளார் சேர்க்கலண்டா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. இனி இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருந்த தயிரில் எல்லா எக்ஸ்ட்ரா தண்ணியுமே வெளியாயிடுச்சு. இது நம்மளோட ரெசிபிக்கு தேவையில்ல, அந்த கெட்டியான தயிர் தான் நமக்கு தேவை. இனி ஒரு கிளீனான பவுலில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஹங்கர்டு அதில் சேர்க்குறேன். லம்ஸ் எதுவுமே இல்லாமல் இதை க்ரீமியாக பீட் பண்ணி எடுக்கிறேன். அடுத்ததா இதில் நான் 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க், அதாவது மில்க் மைட் சேர்க்குறேன். தயிரோட கண்டென்ஸ் மில்க் நல்லாவே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கலை அப்படின்னா 2 கப் அளவு பாலில் 1/4 கப் அளவு சீனி சேர்த்து அது 1 கப் ஆகும் வரைக்கும் சூடு பண்ணி எடுத்து கிடைக்கிற அந்த கெட்டியான பாலில் இதில் சேருங்க. இப்போ நீங்கள் பீட் பண்ணும்போது பார்த்தீங்களா இருந்தால் இந்த மிக்ஸ் ஒரு திக்கான பதத்தில் மாறிடும். இனி இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளார் மிக்ஸ் பண்ண பாலை சேர்க்குறேன். இனி இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். அடுத்ததா ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி நான் இதில் பனானா எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெனிலா அல்லது பைனாப்பிள் எந்த எசன்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் சேர்க்குற எசன்ஸை பொறுத்து இதோட ஃப்ளேவர் மாறும். எப்படி இருந்தாலும் சீஸ் கேக்கோட டெக்ஸ்சரில் சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த மிக்ஸை நீங்கள் இப்படியே ஸ்டீம் பண்ணி கூட எடுக்கலாம். ஆனால் நான் ஒரு பவுலுக்கு கொஞ்சமாக இந்த மிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் பிங்க் கலரிங் சேர்த்து எடுக்கிறேன். நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் ஏதாச்சும் 2 கலர் கூட சேர்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் இந்த புட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு கலரிங் ரொம்பவுமே குறைவாக தான் சேர்க்குறேன். நான் ஏற்கனவே பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்த கப்பில் கலரிங் சேர்க்காத மிக்ஸை அரைவாசிக்கு சேர்க்குறேன். இனி இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கலரிங் மிக்ஸ் பண்ண மிக்ஸையும் சேர்க்குறேன். இனி இந்த கப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாயில் வச்சு கவர் பண்ணி எடுக்கிறேன். இனி ஃபோக் வச்சு இதை மாதிரி குத்தி விட்டதும் ஸ்டீமரில் அடுக்கி எடுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் இதை மேலே வச்சு 30-35 நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன்.
நீங்க இத மாதிரி சின்ன கப்ஸ்ல ஸ்டீம் பண்ணி எடுக்காம மொத்தமா சேர்த்து ஒரு ட்ரேல ஸ்டீம் பண்ணி எடுக்க போறீங்க அப்படின்னா 45 to 50 minutes வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுங்க. புட்டிங் ஸ்டீம் ஆகி வந்ததும் இனி நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுக்கிறேன். க்ரீம் சீஸ் சேர்க்காம சீஸ் கேக்கோட டெக்ஸ்சரில் கிட்டத்தட்ட அதே டேஸ்டில் ஒரு டேஸ்டியான புடிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சூடோட தான் எடுத்து காட்டுறேன். சூடு ஆயினதும் நீங்கள் 2 மணித்தியாலம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுங்க. இதோட டேஸ்ட்டும் சரி டெக்ஸ்சரும் சரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இந்த ரெசிபியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்பதான் என் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இனி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.